திருப்பூர் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. சொத்துவரி, குடிநீர் குழாய் வரி உள்ளிட்ட வரி இனங்கள் மீதான வரி உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி எதிர்க்கட்சி குழு தலைவர் அன்பகம் திருப்பதி தலைமையில் அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். அதுபோன்ற சூழ்நிலையில வரிக்கு மேல வரி, தலைக்கு தாங்க முடியாத வரி, ஏற்கனவே குப்பை வரி, வீட்டு வரி, அத்தனை வரியும் 100% உயர்த்தியாச்சு. மக்கள் இன்னைக்கு கம்பெனியை வித்துட்டு வெளியேறி போறக்கூடிய சூழ்நிலை. திருப்பூருக்கு ஏற்கனவே வந்து வந்தாரை வாழ்க்கை திருப்பூருக்கு வெளியிலிருந்து வந்த மக்கள் இன்றைக்கு திருப்பூர் மக்களே வெளியேறி போய் வெளியூர்ல வேலை சொல்லக்கூடிய சூழ்நிலை அவ்வளவு இல்லை. இது கடந்த முறை எப்பெல்லாம் திமுக ஆட்சி வருதோ அதை தொடர்கள் பாத்தீங்கன்னா, இப்ப வந்து குப்பை வரிய கடுமையா உயர்த்தினாங்க, பாதாள சாக்கடைக்கு இணைப்பு கட்டணம், எத்தனை வரி இருந்தாலும் அதுக்கு பாதாள சாக்கடைக்கு இணைப்பு கட்டணம் கொண்டு வர்றாங்க. அது போக இந்த பூ மார்க்கெட்டை ஒரு திருப்பூர் மாநகராட்சி வருவாய் இழப்பு ஏற்பட சம்பந்தமாக ஒரு திருப்பூர்ல பூ மார்க்கெட் பாத்தீங்கன்னா 1,80,000 கிடைக்கிறதுக்கு ஒரு உத்தரவாதம் இல்லை. மாமன்ற கூட்டத்தில் போய் அதை வச்சு தீர்மானம் பண்ணி அந்த ஒப்பந்தத்துக்கு கொடுக்குறோம். ஆனா அதே அந்த ஏலதாரர் நடத்த முடியாம பக்கத்தில் ஒரு தனிநபர் பூ மார்க்கெட் தனியார் நிலத்தை ஆக்கிரமிச்சு பூ மார்க்கெட் வைக்கிறாரு. எந்த மாநகராட்சியிலும் இல்லாத கொடுமை இந்த திருப்பூர் மாநகராட்சியில். பாதாள சாக்கடை வரியும் டெபாசிட்டும் குறைக்கவில்லை அல்லது டெபாசிட்டை ரத்து செய்யலை என்று சொன்னால் அடுத்த கட்ட போராட்டமாக எங்கள் தலைமையில கலந்து எடப்பாடியார் மாமன் அவருடைய கலந்து அனைத்து மாமன்ற உறுப்பினர் மக்களோடு சேர்ந்து மாநகராட்சி முன்பாக கடுமையான உண்ணாவிரத போராட்டம் சாகுமுறை இருப்போம்.